திமுக இந்த மணிப்பூர் விவகாரத்தில் ரொம்ப சீரியஸாக அவங்க நாடாளுமன்றத்திற்கு உள்ளே வெளியே அதற்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அவங்க கூட்டணியாகவே இந்தியான்னு அந்த கூட்டணிக்கு ஒரு பெயரை வச்சு அதை முன்னெடுக்கிறாங்க அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னா முதலமைச்சர் நேற்றைக்கு அது குறித்து பேசியிருக்கிறார் அப்புறம் இன்றைய மடலுக்கு வரும் எப்படின்னா இப்போ மணிப்பூர் விவகாரம் வந்து ரொம்ப சீரியஸான விவகாரம் அது அதாவது கட்டுப்பாடற்ற நிலைமையில் மிகப்பெரிய வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது அது யாருனாலும் அதை மறுக்க முடியாது அது கண்டனத்துக்குரியது அப்படின்றது அதே மாதிரி அந்த மாநில அரசாங்கத்தின் தோல்வியானா அது தோல்வியாக தான் நம்ம ஏற்றுக்கணும் இல்லைன்னு சொல்ல ஆனால் என்னென்னா இதை பாராளுமன்றத்தில் எதிரொலிக்க வேண்டுமானா இரண்டு பக்கமும் அரசியல் தான் செய்கிறாங்க இல்லைன்னு சொல்ல ஏனென்றால் ஆளுங்கட்சிக்கு பொறுப்பு இருக்கிற மாதிரியே தான் எதிர்க்கட்சிக்கும் பொறுப்பு இருக்கிறது ஒரு ஜனநாயக நாட்டில் இப்போ நீங்கள் டூ சிக்ஸ்டி செவன் பிரகாரம் வந்து அதை விவாதிக்கணும்னு சொன்னாங்க ஆனால் இவங்க ஒன் செவன்டி சிக்ஸ் பிரகாரம் ரெண்டரை மணி நேரம் விவாதிக்கலாம் ஆனால் இப்போ அமித்ஷா என்ன சொன்னார்னா அவர் தான் உள்துறை அமைச்சர் அவர் அங்கே போயிட்டு இரண்டு மூன்று கூட்டங்கள் போட்டு குழுக்கள் அமைச்சு உச்ச நீதிமன்ற நீதிபதி முன்னாள் நீதிபதி தலைமையில் குழுவும் அமைச்சு அது நடந்துச்சு அது அப்புறம் வலைதளம்லாம் முடக்கப்பட்டுருந்துச்சு அந்த நாலாம் தேதியிலேருந்து மூணாந்தேதி தான் ஊர்வலம் போனாங்க நாலாம் தேதி இந்த கொடுமை நடந்திருக்குது ஆனால் அப்போது வந்து வலைதளம் முடக்கப்பட்டது ஏன்னா சில வதந்திகள் வந்ததால் டெல்லியில் நடந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமையை பற்றி படம் போட்டு அது அது உலா வந்துச்சு அதனுடைய விளைவுகள் வந்து மிக மோசமாக இருந்துச்சு காட்டு மிராண்டித்தனமாக இருந்துச்சு ஆனால் என்னென்னா பாராளுமன்றத்தில் வந்து அமித்ஷா சொல்கிறாரு இந்த விவாதிக்கலாம் அது ஒன் செவன்ட்டி சிக்ஸில் விவாதிக்கலாம் கூடுதல் நேரம் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் விவாதிக்கலான்றாரு பிரதமர் வரல அது ஒரு குறை பிரதமர் வரல பிரதமர் பேசணும்னு எதிர்பார்க்குறது ஜனநாயகத்தில் நியாயம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் என்னென்னா எதிர்கட்சி இருக்கிற பொறுப்புணர்வு என்னன்னா இதை வந்து வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படின்னா பேச்சு அவங்க வந்து சட் பாராளுமன்றத்தில் பேசணும் பேசாமல் மறியல் பண்ணி மறியல் பண்ணி கடந்த நம்ம ஒம்பது வருஷமாக பார்க்குறோம் எத்தனையோ விஷயத்துக்கு இதே மாதிரி தான் நம்ம முடிக்காச்சு விஷயத்துக்கு முடிக்காச்சு பிபிசி டாக்குமெண்ட்டுக்கு முடிக்காச்சு இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு நம்ம ஒரு வச்சு முடிவு நீங்க சொல்றபடி எதிர்கட்சிகளுக்கு கூட்டு பொறுப்பு இருக்கிறது ஆனால் எதிர்கட்சிகளுடைய அவங்க என்ன சொல்றாங்க எங்க கோரிக்கைக்கு செவ்மே எடுக்கல இல்ல அவங்க வந்து மெஜாரிட்டியா இருக்கிறாங்க இப்ப திரு பார்த்திபன் கூட அதை சுட்டி காண்பித்தார்

அதனால் இது வந்து நடக்கிறது ஆனால் என்ன அப்படின்னா நீங்க உங்கள் கோரிக்கையை அவங்க ஏத்துக்கல அப்படின்னா இன்றைக்கு எப்படி அடுத்த கோரிக்கைக்கு வந்துட்டீங்க இப்போ நீங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கோரிக்கை இதே தான் முதல் நாளே செய்து முதல் நாளே வந்து ஒன்று விவாதத்திற்கு வந்து இரண்டு மணி நேரம் இரண்டரை மணி நேரம் விவாதத்தில் ஆளுங்கட்சியை எக்ஸ்போஸ் பண்ணி இது எங்களுக்கு நேரம் பத்தலை அப்போ நம்ம வந்து பாராளுமன்றத்தை முடக்கிட்டு இருந்தோம்னா அது நியாயமா இருக்கும் ஆனால் எந்த வார்த்தையுமே பேசாம வெறும் பாராளுமன்றத்தை முடக்கிறதால என்ன சொல்றேன்னா கடந்த காலங்களில் முடக்கிறதால ஒரே ஒரு கேள்விதான் பிரதமர் வந்து பேச வேண்டும்னு கேட்குறாங்க ஆனால் நம்ம வந்து அதை அதை பற்றின கன்சிடரேஷனும் இந்த இடத்துல கொடுக்கணும்ல அது பேச வராததுனால தானே அவங்க எதிர்க்கிறாங்க அவங்க கூட்டத்தில் வந்து அவங்க வந்து முழக்கமிடுறாங்க அதாவது எதிர்க்கட்சி தலைவர் அவர் வந்து காங்கிரஸ் உடைய தலைவர் அவர் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கார் அவர் பேசும்போது என் மைக் ஆஃப் பண்ணுறாங்க மாநிலங்களவைன்னு சொல்கிறாரு லைவில் சொல்கிறாரு அப்போ வந்து அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய நெருக்கடிகள் என்னங்கிறது என்ன சொல்கிறேன்னா பிரதமர் பேசணும்ன்றதுதான் நம்மளுக்கு முக்கியமாக காஷ்மீர் இது நம்ம மணிப்பூர் பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் முன்னெடுத்து செல்லணுன்றது நம்மளுக்கு முக்கியமா மைய மையப் பிரச்சனை வந்து நாட்டில் பேசுறதுதான் மணிப்பூர் எடுத்து வைக்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம் அதனால தான் சொல்றேன் அதை நம்ம வந்து எதிர்க்கட்சிகள் வந்து அந்த பொறுப்பு நம்மளுக்கு இருக்கணும் இப்ப நம்மளுக்கு தேவையோ தேவையில்லையோ பிரதமர் இந்த நாட்டுக்கு தேவையில்லையோ அவர் ஃபாரினுக்கு போகணுமோ அது வேற விஷயம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ தென்னிந்தியால நம்ம விரும்பலன்றதுக்காக அந்த பிரதமரை நம்ம புறக்கணிக்க முடியாது அண்ணல் அம்பேத்கர் ஏற்றிய சட்டத்தை தான் அப்ப மாத்தணும் அந்த மாதிரி தென்னிந்தியாவில் புறக்கணிச்சாங்கன்னா அந்த பிரதமர் இந்தியாவில் இருக்கக்கூடாது அப்படின்றது அதனால அது மெயின் அவங்க அந்த கேள்வியெல்லாம் வைக்கலையே தென்னிந்தியாவில் புறக்கணித்த பிரதமர்ங்கிற கோரிக்கை அவங்க வைக்கவே இல்லைங்க அவங்க கேட்கறது மணிப்பூரில் என்ன நடந்திருக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன நடந்திருக்குது அங்கே வந்து திரும்ப அமைதியை கொண்டு வர என்ன பண்ணியிருக்கீங்க அதை வந்து பிரதமர் சொல்ல ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபார்மேஷன் அமித்ஷா உள்துறை அமைச்சர் அங்கே போனவர் இன்சார்ஜ் அவர் அவர் பேசுகிறார் அப்படி எடுத்துக்கோமே நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பிரதமர் கேள்வியை நேற்றைய விவாதங்கள்ல கேட்டபோது போது இருந்து வந்த கேள்வியை ஆன்சர் என்னங்கிறத நான் உங்ககிட்ட கேள்வியா கொடுக்குறேன் அதாவது வந்து முக்கியமான திட்டங்களை அது வெவ்வேறு துறை சார்ந்த திட்டங்கள் தான் அந்த திட்டங்களை எல்லாம் திறந்து வைக்க முதலமைச்சர் தான் போறாரு எல்லா வந்து வெற்றியையும் தனக்கானதா எடுத்துக்கிறாரு இப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை அவர் இப்ப மட்டும் துறை சார்ந்த அமைச்சர் த்ரீ செவன்டி ஒன் ஏன்னு சொல்றீங்களே இதுவும் வந்து பிரதமருக்கு வந்து பொறுப்பு இல்லை ஏன்னா இதே நான் சொன்ன இந்த கேள்விக்கு இங்கிட்ட இருந்து வந்த பதில நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேள்வியா வைக்கிறேன் நான் இந்த இடத்துல என்ன சொல்லுவேன்னா பிரதமருடைய கண்டிஷனை வந்து நான் நியாயப்படுத்த விரும்பல ஆனால் அடுத்த கட்டத்துக்கு நீங்க முன்னேறணும்ன்ற எதிர்க்கட்சிகள் அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல பிரதமர் பேசலனா நாங்க முடக்கிட்டு தான் இருப்போன்ற கட்டத்தில் இருக்கக்கூடாது கடந்த காலங்களில் முடக்கி என்ன செய்தோம் நம்ம கடந்த காலங்களில் முடக்கி ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து முடக்கிட்டு இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க மறுபடியும் வந்தாங்க அதோட விளைவு என்ன பிஜேபி எக்ஸ்போஸ் பண்ண நீங்க எப்படி விரும்புறீங்க முடக்கிறதுல விரும்புறீங்களா இல்ல விவாதத்துல வந்து விவாதத்துல அவங்களை தோக்கடிக்க விரும்புறீங்களா முடக்கிறதா நோட்டீஸே கொடுக்க மாட்டாங்களே இல்ல நான் என்ன நேற்றைக்கு மாநிலங்களவையில ஒரு ஒரு மணி நேரம் அந்த கான்வர்சேஷன்லாம் நடந்தது அதை பார்த்தால் அவங்க வந்து இவங்க கொடுத்த நோட்டீஸ்க்கான அர்த்தமும் அங்கே வந்து இது பண்ணல அவங்க கொடுத்ததுக்கு இல்லாம நாங்கள் இந்த நம்பர்ல தான் விவாதிப்போம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தால் மகளிர் உரிமை சார்ந்து மகளிர் நலன் சார்ந்த அமைச்சர் அங்க வந்து என்ன பேசுகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்ல இதை எப்படி அட்ரஸ் பண்றாரு அப்படிங்கிறது நேற்றுக்கு அமைச்சர் ஸ்மிருதி ராணி அட்ரஸ் பண்ணது எப்படி அட்ரஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது எதிர்கட்சிகள் அடுத்து பேசும்போது மைக் ஆஃப் ஆஃபன்னா கேட்க மாட்டாங்களா அவங்க இல்ல நான் என்ன சொல்றேன் அதை கேட்க வேண்டிதான் இப்ப நம்ம சட்டமன்றத்திலையும் அதே மாதிரிதான் நடக்கும் ஆளுங்கட்சினா எதிர்கட்சிய வந்து எதிர்கட்சிக்கு வந்து பெருசா வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அதை மீறி பேசுறதுதான் வந்து எதிர்கட்சியோட வேலை அதுதான் ஜனநாயகத்துல எதிர்கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்தது ரெண்டாவது ஆப்ஷன் அவங்க வாய்ப்பு கொடுத்து அவங்களை பேச அனுமதிக்கிறதுங்கிறது இவங்க வந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தான் எக்ஸ்பிளைன் பண்றது இருக்குல்ல அது ஒரு கூட்டு பொறுப்பு இருக்குல்ல எதிர்கட்சிகளுக்கு இருக்கிற பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு இருக்கு அதை தான் இங்க முதலமைச்சர் கேட்கிறாரு எதிர்கட்சியா இங்க அதிமுக இதற்கு ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்குதுன்னு கேட்கிறாரு எல்லாருக்கும் அதுல கூட்டு பொறுப்பு இருக்கு இல்லையா இந்தியாவில் சொல்லிட்டாரு அவர் வந்து அறிக்கை கொடுத்தாரு அது ட்விட்டர்ல வந்துருந்துச்சு எல்லாத்துலயும் வந்துருச்சு அடுத்த நாளே அறிக்கை கொடுத்தாரு இதை வன்மையா கண்டிக்கிறோம் இது வந்து மிக மோசமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிக்கை கொடுத்தாரு அதாவது மாநில அரசும் மணிப்பூர் மாநில அரசும் மத்திய அரசு இதுல உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்ன்றது அவர் கண்டிக்கத்தக்கது அப்படிங்கறது நாம நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு என்னவா ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் சேர்த்து தானே அதற்குள்ள அடக்கம் இல்ல எல்லாமே இருக்குது மானா என்னன்னு சொல்றேன்னா இப்ப எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்துல என்ன அப்படின்றதுதான் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகளோட வேலை ஜனநாயக முறைப்படி இதை எக்ஸ்போஸ் பண்ணணும் இதோட வீரியத்தை வந்து மக்கள் மத்தியில் சொல்லணும் அப்படின்னா பாராளுமன்ற அவையில் வந்து கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு சொல்லணும் அதுதான் முக்கியம் ஏன்னா அந்த மாதிரி கண்டிஷனில் தான் நம்ம இருக்கணும் ஒழிய நீங்கள் பாராளுமன்றத்தில் முடக்கி முடக்கி என்ன செய்ய போகணுமோ அதோடய விளைவுகள் என்ன அதனால் பிஜேபிக்கு எந்த விதத்திலையும் மைனஸ் ஆக போகிறது இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து நான் சொல்ல வரேன் அதாவது எதிர்க்கட்சிகள் மட்டும்தான் இந்த முடக்கத்துக்கு காரணம் அதாவது எதிர்க்கட்சிகள் நினைச்சா பார்லிமெண்ட் நடந்துரும் எதிர்கட்சிகள் நினைச்சா பார்லிமெண்ட முடக்கிடலாம் அந்த அளவிற்கான ஒரு பவரோட எதிர்க்கட்சிகள் எல்லாம் இருக்காங்கன்னு எதிர்கட்சிகள் இருக்காங்க பொறுத்த வரைக்கும் அப்படிதான் பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் ஆட்சி நம்ம காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போதும் பிஜேபி இப்படி பண்ணாங்க அப்போ சுஷ்மா ஸ்வராஜ் அருண்ஜேட்லி சொன்னாங்க பாராளுமன்றத்தில் ஒரு வழிமுறை சரியான இடத்துக்கு வந்தீங்க நிர்பயாவுக்கு வந்து பிரதமர் வந்து பேசினாரா இல்லையா அன்றைக்கு மன்மோகன் சிங் பேசினார்ல இப்ப நான் திருப்பி அதை சொல்றேன் நான் டிஃபெண்ட் பண்ணலையே அவரை நான் டிஃபெண்ட் பண்ணலையே ஆனால் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போவீங்கன்றது நான் கேட்கறேன் இன்றைக்கு எப்படி நம்பிக்கையில் தீர்மானம் போவீங்க இப்ப அவங்க என்ன சொல்றாங்க நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்தாதான் அவர் வந்து பேசுவாரு அப்பதான் அவரை பேச வைக்க முடியும்

அவங்க வந்து நீக்குனது எப்படி உள்ள வருவார் அவர் அங்க அங்கதான் சார் போய் உட்காந்து எல்லா பார்ட்டியும் போய் அவருக்கு வந்து சார்ந்தார் தெரிஞ்சுருக்காங்க சார் ஒண்ணு இன்னொரு விஷயம் ஒரு எம்பி தலையில காக்கா உட்கார்ந்ததுக்கு அபிஷியலா ஒரு கமெண்ட் அதிகாரப்பூர்வ பேஜ்ல இருந்து போடுறாங்க சார் அதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் செய்யக்கூடிய ஒன்றா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல மணிப்பூர் விஷயத்தை வந்து சீரியஸா எடுத்துன்னு பேசுறது எதிர்கட்சிகளுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆளுங்கட்சிக்கும் வாய்ப்பு இருக்குது ஆளுங்கட்சி அதை விட்டா எதிர்கட்சி அதை பயன்படுத்தணும் அதை தான் சொல்றேன் நம்ம இப்போ நம்ம மற்ற சென்சிட்டிவ் இஷ்யூ எல்லாம் விட்டுருங்க நீங்கள் இப்போ அவங்க ராஜஸ்தான் சொல்றாங்க சத்தீஷ்கரை சொல்றாங்க அதெல்லாம் நான் எடுத்துக்கல இந்த மேட்ரை எக்ஸ்போஸ் பண்ணணும்னா எதிர்கட்சிகள் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை தவற விட்டுட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் மணிப்பூர் பிரச்சனை வந்து இன்னொன்று நீங்கள் சொல்றது எதிர்கட்சிகள் விரும்புகிற மாதிரி மணிப்பூர் பிரச்சனை கிடையாது அதை தாண்டி இருக்குதோ அப்படின்ற ஒரு ஒருவேளை நம்ம வெறும் மத ரீதியா மட்டும் இருக்குதா அப்படின்னா அந்த மாதிரி இல்லாமல் வேற காரணங்களும் அங்கே மணிப்பூரில் இருக்குது அப்படின்றதான் இப்போ அந்த மணிப்பூர் விவாதம்னா அது ஒரு மணி நேரம் விவாதம் சொன்னீங்கல்ல எதிர்கட்சிகள் விரும்புகிற மாதிரி எதிர்கட்சிகள் வந்து அதை மத ரீதியான சொன்னதை விட பெண்களுக்கு நடந்ததை தான் பிரதானப்படுத்துறாங்க இல்லை இப்போ நான் என்ன சொல்கிறேன் இப்போ ஆளுங்கட்சி இப்போ காங்கிரஸ் இருக்குது ஒரே ஒரு விஷயம் தான் உச்ச நீதி அங்கே வந்து உயர்நீதிமன்றம் மணிப்பூர் உயர் நீதிமன்றம் மே மா ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியும் தீர்ப்பு கொடுக்குறாங்க இந்த மாதிரி மெய்தீன மக்களுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணோம் உங்களுக்கு நாலு வாரம் அவகாசம் சொல்லிட்டு அந்த அரசாங்கத்துக்கு சிங் அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன் இவங்க அவங்க வந்து முடிவு எடுக்கலை அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஆனால் உடைய நிலைப்பாடு என்ன அந்த விஷயத்தில் மெய்தீன மக்களுக்கு அந்த படங்குடியினையும் ஒதுக்கீடு கொடுக்கணுமா வேண்டாமா